செய்திக்கு தண்ணீரின் சிறப்பு என்று சொன்னால் நலமா இருக்கும் என்று நினைக்கிறேன். சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ இயேசுவால் சந்திக்கப்பட்டது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். இயேசு தன்னுடைய இந்த உலகத்தில் அவர் மனுஷனாக வாழ்ந்து அவர் ஊழியம் செய்த நாட்களில் இந்த சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் மிகப்பெரிய பிரிவினை, அவர்களுக்கு ஒத்தே வராது, ரொம்ப ரெண்டு பேரும் சேரமாட்டாங்க. அதை ஆனா ஆண்டவர் இயேசு அவருடைய மனதில் அந்த மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் எடுத்துக்கொள்ளவில்லை, நினைக்கவில்லை. அவர் ஒரு ஊமை சொல்லும் போது கூட, ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு பிரயாணம் பட்ட ஒருவன் கள்ளர்கை இழக்கப்பட்டு குற்றுயிராய் கிடக்கும் போது அவனை ஆசாரியன் கண்டு பக்கமாய் விலகி போனான், லேவியனும் விலகி போய்விட்டான், ஆனால் ஒரு சமாரியன் அவனுக்கு உதவி செய்தான் என்று சொல்லி சமாரியனை பற்றி நல்லா சொல்றார். அதே போல இந்த இடத்துலயும் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் அந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு அவர் வருகிறார். யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் நாம் இதை படிக்கிறோம். அவர் வரும்போது அந்த சமாரிய நாட்டுக்குள்ளாக அந்த சீகார் எனப்பட்ட ஊரிலே யாக்கோபுடைய கிணறு ஒன்று இருந்தது. அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அவர் ரொம்ப பிரயாணத்தினால் ரொம்ப களைப்பாக ரொம்ப டயர்டா அந்த கிணற்றண்டையில் உட்காருகிறார். அவர் உட்கார்ந்தார். சீஷர்கள் அவருக்கு ஆகாரம் கொள்ளும்படி அவங்க ஊருக்குள்ள போனாங்க. இப்போ ஊருக்கு வெளியே இருந்த இந்த கிணற்றின் அருகே ஆண்டவர் இயேசு இளைப்படைந்தவராய் உட்கார்ந்திருந்தார். அவர் அப்படி உட்கார்ந்திருக்கும் போது ஏறக்குறைய ஒரு 6 மணி வேளை, அப்படின்னா ஒரு பகல் ஒரு 12 மணி இருக்கும் அந்த நேரம். அந்த நேரம் நான் நினைக்கிறேன் இந்த வெயிலா இருக்கிறதுனால யாருமே அந்த பக்கம் வந்திருக்க மாட்டாங்க, யாரும் இல்லை. இயேசு களைப்படைந்தவராய் உட்கார்ந்திருக்கும் போது ஒரு சமாரியா நாட்டாளாகிய பெண் வருகிறாள். அவள் தண்ணீர் எடுக்கும்படி வருகிறாள். அவளிடத்தில் இயேசு கேட்கிறார் தாகத்துக்கு தா. நமக்கு சம்பவம் தெரியும், அதை வாசித்தால் நமக்கு நன்றாக புரியும். அவள் கேட்கும் போது ஆண்டவர் இயேசு அவர் கேட்கும் போது அவள் அந்த நாட்டினுடைய பழக்கம், அந்த மக்களுடைய சூழ்நிலை இதையெல்லாம் வைத்து கொண்டு நீர் எப்படி என்னிடத்தில், நீர் யூதனா இருக்க சமாரியா ஸ்திரீயாகிய என்னிடத்தில் எப்படி கேட்கலாம் தாகத்துக்கு தா என்று அவர் ரொம்ப ஒரு வீராப்பா பேசின மாதிரி பேசுறான். ஆனா ஆண்டவர் இயேசு அவர் ரொம்ப தாழ்மையாக தொடர்ந்து அவளோடு கூட பேச்சு கொடுத்து அவளுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டாக்கினதோடு கூட இந்த சமாரியா கிராமமே சந்திக்கப்படுகிற அளவுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான கிரியை அந்த நாளில் செய்தார். ஹல்லேலூயா. இதுல நம்ம பார்க்கிற முக்கியமான விஷயம், அவர் அழகா அந்த பேச்சு ஆரம்பிக்கும் போது தாகத்துக்கு தா என்று கேட்கிறார். ஆனா அவ தாகத்துக்கு கொடுத்த மாதிரியே இல்லை, அவ தண்ணி எடுத்த மாதிரியும் தெரியல, தாகத்துக்கு கொடுத்த மாதிரியும் இல்லை. அவர் அப்படி சொல்லும் போது ஆண்டவர் இயேசுவினிடத்துல சொன்ன அந்த காரியத்துக்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். 4வது அதிகாரம் 10வது வசனம் கடைசி பகுதியில் நாம் படிக்கிறோம், நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். சாதாரண ஒரு தண்ணி, கிணற்று தண்ணீர் தாகம் தீர்க்கும்படியாக ஆண்டவர் இயேசு கேட்கிறார். ஆனால் அவள் அதை கொடுக்கவில்லை. ஆனா ஆண்டவர் இயேசு அவருடைய உள்ளத்தின் ஒரு நிலைமையை பாருங்க, நீயே என்னிடத்தில் என்னை யார் என்று அறிந்து என்னிடத்தில் நீர் கேட்டிருப்பாயானால் நானே உனக்கு ஜீவ தண்ணீரை தந்திருப்பேன். அப்பமும் அவ கேட்கிற, கிணறு ரொம்ப ஆழமா இருக்குதே, அதை மொண்ட எடுக்கிறதுக்கு உங்ககிட்ட ஒண்ணும் இல்லையே, எப்படி எடுப்பீங்க, அப்படியெல்லாம் அவ கேட்கிறா. ஆனா ஆண்டவர் இயேசு அந்த ஆத்துமாவின் பேரில், அந்த சமாரியா நாட்டாளாகிய அந்த பெண்ணின் பேரில் ஒரு கரிசனையோடு அவர் இருந்தபடியினால் அவள் பெற்றுக்கொள்ளும் வரைக்கும், அதாவது அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் அவளுக்காக அவர் பேசினார். நாம் இதில் பார்க்கிற முக்கியமான விஷயம், ஒரு தண்ணீர், தாகத்தை தீர்க்கிற ஒரு தண்ணீர், அது ஒரு கப் ஆஃப் வாட்டரா இருக்கலாம், இல்ல ஒரு பாட்டில்ல இருக்கலாம், இல்ல ஒரு ஜக்ல உள்ள தண்ணியா இருக்கலாம், குடத்து தண்ணியா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். ஆனா தாகம் தீர்ப்பதற்காக, தாகத்தை தீர்ப்பதற்காக பருகுகிற தண்ணீர். இவள் அவரிடத்தில் கேட்கவில்லை, ஆனால் இவர் கேட்டார். ஆனா கேட்காமலே அவர் அந்த ஜீவ தண்ணீரை பற்றி சொல்லுகிறார். ஒரு உலக பிரகாரமான சாதாரண மாம்ச பிரகாரமான தாகத்தை தீர்க்கிற ஒரு தண்ணீரை அவ எடுக்க வர்றா. ஆனா அவளுக்கு ஜீவ தண்ணீரை குறித்து ஆண்டவர் இயேசு மிக அழகாக சொல்லுகிறார், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா அப்ப கேட்கிறவர்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் என்ன தாகத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் தாகம் என்று சொல்லும்போது உலக பிரகாரமாக ஒரு பசி தாகம் ஒரு தண்ணீர் தாகம் இது மட்டும் கிடையாது இந்த உள்ளான மனுஷனாகிய இந்த ஆத்மாவின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது அது தாகத்தோடு இருக்கிறதா வறண்டு போய் இருக்கிறதா அது விடாய்த்த ஆத்மாவா இருக்கிறதா ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது அவர் விடாய்த்த ஆத்மாவை திருப்தியாக்குகிறவர் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுகிறவர் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுகிறவர் தான் நாம் ஆண்டவராகிய இயேசு அதனால ஆண்டவரிடத்திலே தாகமா இருக்கிற ஒவ்வொருவரும் வரும்போது அவர் ஜீவ தண்ணீரை தர வல்லவராய் இருக்கிறார் அவரிடத்தில் ஜீவ தண்ணீர் இலவசமாக தரும்படியாக நிறைய அவர் வைத்திருக்கிறார் பணமும் இல்லாமல் விலையும் இல்லாமல் அவரிடத்தில் வந்து வாங்கி கொள்ளும்படியாக ஆண்டவர் இந்த நாளில் உங்களை அழைக்கிறார் அன்பான பிள்ளைகளே யாருடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்கள் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த உலகத்திலே சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் மன நிம்மதி இல்லாமல் ஒரு அமைதலற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா நீங்க தான் தாகத்தோடு இருக்கிறீர்கள் மட்டுமல்ல வாழ்க்கையில் ஒருவேளை பொருளாதார விஷயத்துல அனுதினமும் வாழ்வதற்கான வாழ்க்கை கெடுத்த காரியங்கள் உணவுக்காக இருக்கலாம் தண்ணீருக்காக இருக்கலாம் ஒருவேளை எழுத்தின்படியாக உங்களுக்கு போதுமான தண்ணீர் கிடைக்காமல் இருக்கலாம் எந்த சூழ்நிலையில் நீங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் இந்த வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார் நீங்கள் அவரிடத்தில் கேட்பீர்களானால் ஜீவ தண்ணீரை அவர் உங்களுக்கு தருவார் ஹல்லேலூயா இந்த உலகத்தில் நாங்கள் நாம் ஒவ்வொரு நாளும் தண்ணீர் எடுத்துக்கொள்ளுகிறோம் ஒருவேளை கிணற்றுல போய் எடுக்கலாம் சிலருக்கு பைப் வழியா டேங்க்ல தண்ணி ஏறிடலாம் எப்படி வருதோ நம்ம தண்ணி குடிக்காமே இருக்க மாட்டோம்ல அனுதினமும் எவ்வளவோ தண்ணி குடிக்கிறோம் தண்ணீர் குடிக்காம இருக்கவும் கூடாது ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 லிட்டராவது குடிக்கணும்னு நினைக்கிறேன் தண்ணி நிறைய குடிக்கும் போது தான் சரீரத்துக்கு நல்ல சுகம் இந்த செய்தியினோட ஒரு சரீரத்துக்கான காரியத்தை நான் சொல்றேன் சிலருக்கெல்லாம் நரம்பு பிடிச்சு இழுக்குது மசில் ஏறிடுது கால் இழுக்குது படுத்திருக்கும் போது பிள்ளைங்க சில நேரம் அப்படி பண்ணுவாங்க பெரியவங்களுக்கு இது ரொம்ப அடிக்கடி வரும் நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா உங்க உடம்புல போதுமான தண்ணி இருக்குதா திடீர்னு கால் எடுத்து வைப்போம் அப்படி ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்குது படுத்துட்டு எழும்பும் போது இந்த கஷ்டம் இருக்கும் அப்போ நாம நிறைய தண்ணி குடிக்கணும் போதுமான தண்ணீர் நீர் சத்து நம்ம சரீரத்துல இருக்கும் போதுதான் இந்த கஷ்டம் நமக்கு வராது உங்க பிள்ளைகளையும் அந்த விஷயத்துல கவனிங்க நீர் சத்து தண்ணி மட்டும் போதாது நல்ல காய்கறிகள் பழங்கள் பிள்ளைகள் சாப்பிடணும் நீங்களும் நல்லா சாப்பிடுங்க இந்த மாதிரிப்பட்ட கஷ்டங்கள் வராது அப்போ இந்த தண்ணீர் என்பது சரீரத்துக்கு மிக முக்கியமானது இது போல ஆத்துமாவை சந்திக்கத்தக்க ஒரே தண்ணீர் ஆண்டவர் இயேசு தருகிற ஜீவ தண்ணீர் ஹல்லேலூயா அப்ப அந்த ஜீவ தண்ணீரை நாம் விலை கொடுத்து பெற்றுக்கொள்ள வேண்டாம் இன்னைக்கு பூமிக்குள்ள இருந்து வருகிற தண்ணீருக்கு விலை கொடுக்கிறோம் வானத்தின் மழை தண்ணீர் சேர்ந்து கிடந்து தண்ணி வந்ததுன்னா நம்ம ஒரு தண்ணி வாங்குறோம் குடிக்கிறதுக்கு தண்ணி வாங்குறோம் மினரல் வாட்டர்னு வாங்குறோம் எல்லாம் விலை கொடுத்து தண்ணீர் வாங்குறோம் ஏதோ சிலருக்கு தான் வீட்டுல கிணறு வச்சு இலவசமா தண்ணீர் எடுக்கிற பாக்கியம் இருக்குது அப்ப பாருங்க ஆண்டவர் இயேசுவனிடத்தில் வரும்போது அவர் நம் சரீரத்துக்கானதானாலும் சரி ஆத்துமாவுக்கான விஷயமானாலும் சரி இலவசமாக தருகிறார் ஹல்லேலூயா இலவசமாக விலை இல்லை பணம் இல்லை அவரிடத்தில் வந்து கேட்டால் போதும் அவர் அதுதான் அந்த ஸ்திரீக்கு சொல்லி கொடுத்தார் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாயா கேட்டிருப்பாய் அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் சும்மா நீ கோர்ற இந்த யாக்கோபின் கிணற்று தண்ணீர் இல்லம்மா ஜீவ தண்ணீரை உனக்கு தருவார் ஜீவ தண்ணீர்னா என்ன அது ஒரு ஜீவன் தரக்கூடியது இந்த நாளில் ஆண்டவர் இயேசுவனிடத்தில் இந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்கள் பெற்றிருக்கிறோம் ஆனால் இன்று வரைக்கும் ஆண்டவர் இயேசுவனிடத்தில் இருந்து இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாமல் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இந்த நாளிலே ஆண்டவரே நான் ஒரு பாவியாய் இருக்கிறேன் எனக்கு என்னை நீர் பாரும் என் பாவங்களெல்லாம் எனக்கு நீர் மன்னியும் நீர் கல்வாரியில் சிந்தின இரத்தம் என் பாவங்கள் மன்னிக்கப்பட போதுமானது என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அதை என் வாயினால் நான் அறிக்கை செய்கிறேன் நீர் என்னை ரட்சியும் என்று கேட்பீர்களானால் அந்த ரட்சிப்பு அவருடைய அந்த ரட்சிப்பு இலவசமாய் நமக்குள் வரும்போது பெரிய ஒரு நிறைவு நமக்கு உண்டாகும் ஒரு தாகம் தீர்க்கப்பட்ட அனுபவம் அதுவரைக்கும் துக்கம் வேதனை பாரங்கள் கவலைகள் என்று பலவிதமான ஏக்கங்களோடு இருக்கும்போது ஒரு எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்காதா எனக்கு ஒரு வாழ்வு கிடைக்காதா எனக்கு ஒரு சந்தோஷமே இல்லையா என்று சொல்லி ஒரு ஏக்கமும் தாகமும் இருந்து கொண்டே இருக்கும்போது அந்த நேர ஆண்டவர் இயேசுவினிடத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் வருவீர்களானால்
இந்த வார்த்தைகளை சொல்லி இயேசுவே நான் உம்மை விசுவாசிக்கிறேன் என் பாவங்களுக்காக நீர் மரித்தீர் என் சாபங்களை எல்லாம் தீர்க்கும்படி கல்வாரி சிலுவையிலே நீர் ஏறி நீர் ஆண்டவரே இந்த நாளில் என் தாகத்தை தீர்க்கும்படி எனக்கு அந்த ஜீவ தண்ணீர் என் தாகம் தீர அந்த இலவசமான ரட்சிப்பை எனக்கு தாரும் என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்களானால் ஆண்டவர் இயேசு இந்த நாளில் உங்களுக்கு ரட்சிப்பை தருவார் நாம் வேதத்தில் படிக்கிறோம் ரோமர் எழுதின நிருபம் 10:10 படிக்கிறோம் நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் நம் வாழ்க்கையிலே ஒரு நன்மை ஒரு விஷயம் நடக்கணும் நீதி நடக்கணும் தேவனுடைய நீதியை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் அவருடைய ரட்சிப்பை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நம் இருதயத்தில் அவரை விசுவாசிக்கணும் அப்புறம் அதை அறிக்கை பண்ணணும் அந்த நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் வந்து அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து அவருடைய இலவசமான அன்பினால் அவருடைய சந்தோஷத்தினால் அவருடைய ஆறுதலினால் அவருடைய எல்லா நன்மைகளினால் நிரப்புவார் எப்படி ஒரு வெறுமையான பாத்திரத்தை நாம் தண்ணீரால் நிரப்புகிறோமோ அதுபோல வெறுமையும் அவாந்தரவுமான இருதயமாய் இருக்கிற அந்த ஒரு காடான இடத்தை அவர் அழக தண்ணீரால் நிரப்புவார் ஹல்லேலூயா ஒரு வயல் வெளியில எப்படி தண்ணீர் நிரப்பப்படுமோ அப்படி உங்கள் வாழ்க்கையிலே இயேசு தன்னுடைய ஜீவ தண்ணீரை ஊற்றுவார் ஹல்லேலூயா இலவசமாய் அவர் தருகிற ஜீவ தண்ணீர் சில நேரங்களில் வியாதிகள் பலவிதமான கஷ்டங்கள் பில்லி சூனிய கட்டுகள் பல பொல்லாத ஆவியின் போராட்டங்கள் பல சூழ்நிலைகளில் இருக்கிற நீங்கள் ஆண்டவர் இயேசுவினிடத்தில் இப்போது நீங்கள் வருவீர்களானால் அவர் இலவசமாய் தன்னுடைய ஜீவ தண்ணீராகிய சுகத்தையும் சமாதானத்தையும் உங்களுக்கு தருவார் ஜீவ தண்ணீர் என்று சொல்லும்போது நான் முதல்ல சொன்னேன் ஒரு பாட்டில் தண்ணி இல்லை ஒரு ஜக்கு தண்ணி இல்லை ஒரு டம்ளர் தண்ணி இதை வாங்கி குடித்த உடனே என்ன ஆயிரும் தாகம் தீர்ந்து விடும் தாகம் தீர்ந்த உடனே ஒரு பெரிய நிம்மதி அப்பாடா நான் ரொம்ப தாகமாக இருந்தேன் அங்கே இங்கே அலைஞ்சி 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 ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனால் இன்னைக்கு எனக்கு ரொம்ப நல்ல சுகம் கிடச்சிருச்சு சமாதானம் கிடச்சிருச்சு என் கடன் பாரம்லாம் மாறுது என் வாழ்க்கையில் ரொம்ப நிம்மதியாக இருக்குது இந்த இயேசு ரொம்ப நல்லவர்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு திரும்பி போகிறவங்களா நீங்கள் ஒரு நாளை இருக்கக்கூடாது அன்பானவர்களே தண்ணீரை வாங்கி குடித்தோம் தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை அழைக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒரு நிமிடம் இருக்கிற இடத்திலே இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் கண்களை மூடி ஆண்டவரோடு கூட சொல்லணும் யார் இந்த நாள் வரைக்கும் ரட்சிப்பை அடைந்து கொள்ளவில்லையோ அவருடைய நன்மையை பெற்றுக்கொள்ளவில்லையோ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவில்லையோ ஆண்டவரிடத்துல கேட்கணும் ஆண்டவரே என்னை ரட்சிங்கப்பா ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக அந்த நேரத்துல வேண்டுதல் செய்ய போறீங்க ரட்சிக்கப்படாதவர்கள் இயேசுவே உம்முடைய ரட்சிப்பு எனக்கு வேணும் என்ன நீங்க தூக்கி எடுக்கணும்ப்பா பாவத்துல இருக்கிறேன் சாபத்துக்குள்ள கிடக்கிறேன் வேதனைக்குள்ள கிடக்கிறேன் எனக்கு மன நிம்மதி இல்லை அமைதல் இல்லை நான் ரொம்ப வருத்தப்படுறேன் இயேசப்பா எனக்கு எப்படியாவது உங்க ரட்சிப்பை தாங்க எனக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே நீர் சிந்தின இரத்தத்தினால் எனக்கு ரட்சிப்பு உண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன் அப்பா அதை நான் அறிக்கை செய்கிறேன் நான் உண்மையா விசுவாசிக்கிறேன் உங்க ரட்சிப்பை எனக்கு தாங்க நான் ரொம்ப வேதனையோடு தாகத்தோடு இருக்கிறேன் என் தாகத்தை உங்க ஜீவ தண்ணீரை தந்து என் தாகத்தை தீர்த்து விடுங்கப்பா தீர்த்து விடுங்கப்பா அப்பா உன்னுடைய ரட்சிப்பை சுதந்திரிக்காத பிள்ளைகளுக்கு ரட்சிப்பை இந்த நாளில் கொடுப்பீராக பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுப்பீராக ஹல்லேலூயா ஒருவன் மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று யோவான் 3:3 சொல்லி இருக்கிறீரே மறுபடி பிறக்க வேண்டும் அப்பா அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அந்த ரட்சிப்பை எனக்கு தாங்க ஆண்டவரே பூமியிலே தாயின் வயிற்றில் பிறந்த ஒவ்வொருவரும் பாவிகள் என்று வேதம் சொல்லுகிறதே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் பாவத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஜென்ம கர்ம பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் ஜீவ தண்ணீரை இலவசமான ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளுங்கள் ஹல்லேலூயா காணாமல் தீங்கிடும் கல்வாரி கவலை கண்ணீரை துடைக்கும் என்றென்றும் கவலை கண்ணீரை துடைக்கும் என்றென்றும் ஜீவத்தண்ணீர் ஓடையில் ஜீவன் பெற மான்கள் போ ஜீவத்தண்ணீர்
அழைக்கிறார் நாடி ஓடி வருவாய் நாதன் இயேசு அழைக்கிறார் ஜீவத்தண்டி ஓடையில் ஜீவன் பெற மாங்கள் போ ஜீவத்தண்டி ஓடையில் ஜீவன் பெற மாங்கள் போ நாடி ஓடி வருவாய் நாது இயேசு அழைக்கிறார் நாடி ஓடி வருவாய் நாது இயேசு அழைக்கிறார் நாடி ஓடி வருவாய் நாது இயேசு அழைக்கிறார் இன்று உங்களை அழைக்கும் ஆண்டவர் இயேசுவின் சத்தத்தை கேட்டு அவரிடத்தில் ஓடி வாருங்கள் ஜீவ தண்ணீரை இலவசமாய் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னவர் பணமும் இன்றி விலையும் இன்றி நமக்கு தருகிறவரிடத்திலே வந்து பெற்றுக் கொள்ளுங்கள் சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் அன்பை பெற்றுக் கொள்ளுங்கள் நிம்மதியை பெற்றுக் கொள்ளுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆத்தும ரட்சிப்பு அந்த விலையேற பெற்ற ரட்சிப்பு பரலோகம் செல்லுவதற்கான அந்த ஒரு ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள் ஹல்லேலூயா 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 விசுவாசித்து பெற்றுக் கொள்ளுகிற உங்களுக்கு அவர் நித்திய ஜீவனை தருகிறார் ஆமென் ஹல்லேலூயா 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 ஆமென் ஸ்தோத்திரம் 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 இந்த உலகம் தரக்கூடாதது உலகத்தால் எடுத்துக்கொள்ள கூடாததுமான சந்தோஷம் நமக்கு உண்டு சமாதானம் உண்டு யாரிடத்திலே இயேசுவினிடத்தில் மட்டும்தான் இயேசுவினிடத்தில் மட்டும்தான் ஒருவேளை பல இடத்துல முயற்சித்திருக்கலாம் ஒரு தடவை கூட இயேசுவிட்ட ட்ரை பண்ணிருங்க அவரிடத்துல வந்து கேட்டுருங்க அப்பா நான் பல பல இடங்களில சென்று விட்டேன் பல பல மருத்துவர்களால் நான் வருத்தப்பட்டு விட்டேன் இப்ப கடைசியா உங்ககிட்ட வர்றேன் ஆண்டவரே நீங்க எனக்கு சுகத்தை தர வல்லவர் என்று விசுவாசிக்கிறேன் அப்பா நீ கல்வாரியில் சிந்தின ரத்தத்தினால் என் பாவங்களை மன்னிக்கிறவர் என்று விசுவாசித்து உம்மிடத்தில் வந்திருக்கிறேன் ஆண்டவரே என்னை ரட்சியும் ஆண்டவரே என் பாவங்களை என்னை விட்டு மாற்றி போடும் அப்பா நான் செய்த எல்லா குறைகள் குற்றங்களை எனக்கு மன்னியும் ஆண்டவரே என் நினைவில் வந்தவற்றை எனக்கு மன்னியும் என் வாயினால் பேசிய தவறுகளை எனக்கு மன்னியுங்க என் கையின் கிரியைகள் காலின் நடைகள் எங்கெங்கே தவறுகள் இருக்கிறதோ இதெல்லாம் எனக்கு மன்னிச்சிருங்க ஆண்டவரே உங்க ரட்சிப்பு வேணும் அப்பா உங்க சந்தோஷம் எனக்கு வேணும் ஆண்டவரே என்னை அப்படி நிரப்புங்கப்பா என்னுடைய கரங்களிலே தருகிறேன் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமென் ஆமென் ஜீவ தண்ணீரை இலவசமாக நமக்கு தருகிறவர் நம் ஆண்டவர் இயேசு அந்த சமாரியா நாட்டாளாகிய அந்த ஸ்திரீயின் இடத்திலே ஆண்டவர் அதான் சொன்னார் நீ கேட்டிருப்பேனா நான் ஜீவ தண்ணீரை உனக்கு தந்திருப்பேன் நிச்சயமா அவ பெற்றுக்கொண்டா அவன் ஊர் முழுக்க போய் சொல்லி அவர்களையும் அழைத்து வந்து அந்த ஊருக்கே ஒரு ஜீவ தண்ணீர் இலவசமா இயேசு எல்லாருக்கும் கொடுத்தார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த ஜீவ தண்ணீரை பெற்றுவிட்டு எனக்கு ஒரு நல்ல சந்தோஷம் கிடைச்சிருச்சு என் தாகம் தீர்க்கப்பட்டது இனி போதும் எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லி போய்விடும்படி இயேசு நம்மிடத்தில் விரும்பவில்லை அவர் சொல்றாரு அந்த ஜீவ தண்ணீரை குறித்து அது உள்ள போன உடனே அது என்னவாகுதுன்னு அவர் சொல்றார் யோவான் 4:14 நாம் படிக்கிறோம் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார் ஹல்லேலூயா ஆண்டவர் இயேசுவும் சும்மா தண்ணியை தந்துட்டு போயிரட்டும் தண்ணி குடிச்சிட்டு தாகம் தீந்து போயிரட்டும்னு அவர் நினைக்கல நீ அந்த தண்ணீரை குடிக்கும் போது அது உனக்குள் போய் என்ன செய்யுமா நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற ஒரு நீரூற்றாய் அது மாறி விடுகிறது ஹல்லேலூயா ஹல்லேலூயா நமக்கு எல்லாம் நீரூற்றை பற்றி நன்றாகவே தெரியும் இல்லையா நம்ம வீடுகளெல்லாம் அதிகமா கிணறு உண்டு போர் போட்டிருக்கிறோம் அந்த தண்ணீர் அந்த நீரூற்று பத்தி நமக்கு ரொம்ப நன்றாக தெரியும் ஒரு போர் போடுறோம் அப்படின்னா அந்த கீழே கிணறு வெட்டுறோம் அப்படிங்கும் போது தண்ணி வந்துருச்சா அப்படின்னு கேட்கறதோட மட்டும் இல்லாம ஊற்று தெரிஞ்சிருச்சா
ஊற்று தெரியுதா, ஊற்று வருதா, அப்படி அதுல ரொம்ப கரிசனையா இருப்போம். பாருங்க, ஆண்டவர் இயேசுவும் ஒரு குடிக்கிறதற்கு தாகம் தீர்க்கிற ஒரு தண்ணீரை மட்டும் தந்து நம்மை அனுப்பிவிட அவர் விரும்பவில்லை. அவர் ஜீவ தண்ணீர் நம்மிலிருந்து ஊறி வரும்படி எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்படிதான் அவர் நமக்கு தண்ணீரை தந்த நோக்கம். இந்த நாளில் இந்த இடத்துல கூடியிருக்கிற தெய்வ பிள்ளைகள் எல்லாருமே நிச்சயமாக நாம் அந்த ஜீவ நீரூற்றை நமக்குள் வைத்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நமக்குள்ளாக அந்த ஜீவ நீரூற்று இருக்கிறது, அவர் இடத்துல பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனா புதிதாக ரட்சிக்கப்பட்டு வருகிற தெய்வ பிள்ளைகளும் நாம் அதை நீங்கள் அதை நினைத்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு நேரம் நான் வந்தேன், எனக்கு சுகம் கிடைச்சிது, எனக்கு எனக்கு போராட்டம் நீங்கிச்சுது, இல்லை வீட்டில் எனக்கு ஒரு ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதெல்லாம் மாறி ஒரு அமைதி கிடைச்சிருச்சு, இல்லைன்னா என் கடனெல்லாம் மாறிடுச்சு, இனி இந்த இயேசு போதும் அப்படின்னா இதுக்கு மேல நான் இனி ஏன் வழிக்கு போயிடுறேன், அப்படி போறதுக்கு இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. இயேசு என்ன விரும்புகிறார் என்றால், நீ ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்டாய் மகளே, ஆனால் நான் கொடுத்த தண்ணீர் சும்மா குடிச்சிட்டு சும்மா சும்மா நீ குடிக்கிறதுக்காக நான் தரல, அந்த தண்ணீர் நித்திய ஜீவகாலமாய் உனக்குள்ளே ஊறுகிற நீரூற்றாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற தெய்வ பிள்ளைகளுக்குள் நீரூற்று எப்படி இருக்கிறது? ஊறிக்கொண்டே இருக்கிறதா? எந்த நிலைமையில் இருக்கிறது? நாம் சிந்திக்கும்படி கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்டோம், உண்மைதான். ஆனா இன்றைக்கு அந்த ஜீவ தண்ணீர், அந்த நீரூற்றை உண்டாக்கி இருக்கிறது, அந்த நீரூற்று எப்படி இருக்குது? நீரூற்று இருக்குது, ஆனா நீரூற்றில் தண்ணீர் சுரந்து வருகிறதா? சமாதானம் நதி போல வருகிறதா? நீதி சமுத்திர அலை போல புரண்டு வருகிறதா? ரோமர் 5:5 படிக்கிறோம், நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அன்பு அப்படி சுரந்து வருதா நம்மிடத்தில் இருந்து? நாம் அதை செக் பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் நல்லா வந்துகிட்டே இருக்குது எல்லா சூழ்நிலைகளிலும், நல்ல நல்ல நேரங்கள், கெட்ட நேரங்கள், ரொம்ப அவசரமான நேரங்கள், சமாதானமான நேரம், எந்த நேரமானாலும் என்னிடத்திலிருந்து இவைகள் அழகா ஊறிக்கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் நாம் பாக்கியம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. நம்மிடத்தில் ஜீவ நீரூற்று நல்ல லைவா தான் இருக்குது, அது நல்ல உயிருள்ளதா ஊறிக்கொண்டே இருக்கிறது என்று அர்த்தம். அப்படி இல்லை என்றால் நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். நாம் அபிஷேகத்தை ஒரு நாள் பெற்றுக்கொண்டோம், நமக்குள்ளாக ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்குள் வந்தார், ஆனால் அவர் நமக்குள் இருக்கிறார், அவர் அந்த ஊறிக்கிட்டே தான் இருக்குதா அப்படின்னா இன்னொரு காரியம் கூட கவனிக்கணும். நம்ம வந்து ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷையில் பேசி நம்ம கர்த்தரை துதிக்கிறோம், பரிசுத்த ஆவிக்குள் அந்நிய பாஷை பேசும்போது தேவனோடு ரகசியங்களை பேசுகிறோம். அப்ப அப்படியெல்லாம் பேசும்போது என்னைக்கும் நாம் ஆரம்பத்தில் பெற்றுக்கொண்ட அந்த ஒன்று ரெண்டு வார்த்தைகள், இல்லை ஒன்று ரெண்டு வாக்கியங்களை மட்டும்தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோமா, இல்லை புதிது புதிதாக ஆவியானவர் அந்நிய பாஷைகளை நமக்கு தந்து கொண்டு இருக்கிறாரா? நமக்கு அது ஊறிக்கொண்டு இருக்கிறதா தேவ பிள்ளைகளை? அதை கூட நம்ம செக் பண்ணி பார்க்கணும். என்னைக்கும் நம்ம பெற்றுக்கொண்ட அந்த ரெண்டு எழுத்தை மட்டும் சொல்றதுக்கு, ரெண்டு வார்த்தையை மட்டும் சொல்றதுக்கு, ரெண்டு வாக்கியத்தை மட்டும் சொல்லுவதுக்கென்று நீரூற்று நமக்குள் தரப்படவில்லை, அது ஊறிக்கொண்டே இருக்கணும். அந்த வசனம் சொல்லுது, நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்று, நித்திய காலமாய் நம் வாழ்க்கை முழுவதும் அது ஊறிக்கொண்டே இருக்கிறது. இன்று நமக்கு அது ஊறிக்கொண்டே இருக்கிறதா? ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற அந்த நேரத்துல வாஞ்சிப்போம், ஆமா ஆண்டவரே எனக்கு வந்து புதிய பாஷைகள் கிடைத்தே ரொம்ப காலம் ஆகிவிட்டது, இல்லைன்னா உண்மையை சொல்லணும், ஆண்டவரே நீங்க அபிஷேகித்த அன்னைக்கு கிடைச்ச பாஷை தான் நான் இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறேன் ஆண்டவரே, புதிய பாஷைகளை தாங்க, அந்நிய பாஷை வரம் என்று நாம் படிக்கிறோம் கொரிந்தியர்ல. அப்ப அந்த வரத்தை எனக்குள்ள நல்லா தாங்க ஆண்டவரே, அது ஊறிக்கொண்டே எனக்குள்ள இருக்கட்டும். நான் என்னெல்லாம் தமிழ்ல உங்ககிட்ட வேண்டுதல் செய்கிறேனோ அந்த ரகசியமா அதனுடைய தாற்பரியங்கள், அதுல உள்ளான காரியங்களை அந்நிய பாஷையில உங்களோட நான் பேசணும். ஏன்னா அந்நிய பாஷையில பேசும்போது எந்த மனுஷருக்கும் தெரியாது, சாத்தானுக்கு தெரியாது. ஒருவேளை ஆண்டவர் சிலருக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிற வரத்தை கொடுத்திருந்தால் அவர்களுக்கு தெரியலாம், இல்லாம யாருக்கும் தெரியாது அதனுடைய அர்த்தம், சாத்தானுக்கு தெரியவே தெரியாது. அதனால தைரியமா நம்முடைய காரியங்களை ரகசியமாக சொல்ல விரும்புவோம் என்றால், அதை தேவனிடத்தில் மட்டும் சொல்ல வேண்டும் என்று விரும்புவோம் என்றால், இந்த பரிசுத்த ஆவிக்குள் ஜெபிக்க வேண்டும் தேவ பிள்ளைகளை. அது நீரூற்று போல நமக்குள்ள ஊறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாள் அதை வாஞ்சிக்கணும். இவ்வளவோ காரியங்கள் தேவனோட ரகசியமா பேச வேண்டியது நமக்கு இருக்குது. அதனால அந்த நேரங்கள் எல்லாம் வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கும் போது
அதோட நிறுத்தி விடாத படிக்கு அந்நிய பாஷையிலும் கொஞ்ச நேரம் ஜெபிக்கணும். அப்புறம் அவர் என்ன பேசுகிறார் என்பதை கேட்பதற்கு கொஞ்சம் பொறுமையோடு ஸ்தோத்திரத்தோட காத்திருக்கணும். சில நேரங்களில் நாம ஜெபி ஒரு விஷயத்துக்காக ஜெபிக்க வேண்டும், ஒரு சூழ்நிலைக்காக ஜெபிக்க வேண்டும், இல்லை ஒரு ஜெப விண்ணப்பம் இருக்கிறது. ஆனால் இதுக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களா? கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அப்படியே அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு தமிழ் பாஷையில் அப்புறம் அதுக்காக ஜெபிக்கிறதுக்கான வார்த்தைகளை தருவார். ஹல்லேலூயா. இந்த மாதிரி நம்ம நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும், நான் பெற்றுக்கொண்ட ஜீவ தண்ணீர் எனக்குள்ளாக ஊறிக்கொண்டே இருக்கிறது. அது ஜீவ நீரூற்றாக, அது லிவிங் வாட்டர், அது ஜீவ தண்ணீர். அது அப்படியே போய் சும்மா இருக்கல, அது போய் ஒரு நீரூற்றை புறப்பட பண்ணி அது எனக்குள்ள இருந்து வந்து கொண்டே இருக்குது. அது என்னுடைய எல்லா பகுதியும் நிரப்பும். அது சரீரப்பிரகமாக பார்த்தா என் கண்களை நிரப்பும், என் காதுகளை நிரப்பும், என் நாவை நிரப்பும். அது அபிஷேகிக்கப்பட்ட நாவு, அபிஷேகிக்கப்பட்ட காதுகள். அது என்ன கேட்கணும்னு அதுக்கு தெரியும், அதுதான் கேட்கணும். அப்போ ஆவியானவர் உணர்த்துவார். சில நேரங்களில் யாரோ ஒருவரை குறித்து யாரோ சொல்லலாம், குறை சொல்லலாம், அது எப்பவுமே அது வர்ற விஷயம்தான். அப்படி சொல்லும் போது நமக்குள் ஜீவ நீரூற்று அப்படியே புறப்பட்டு கொண்டே இருக்கும் என்றால் ஆண்டவர் உணர்த்துவார், ஆவியானவர் உணர்த்தி தருவார், இந்த வார்த்தை நீ கேட்க வேண்டாம், அதை எப்படி பதில் சொல்லி அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் ஆண்டவர் கொடுப்பார். சில நேரம் மனசுக்குள்ளே ஸ்தோத்திரம் பண்ணும்போது அந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறவங்க அப்படியே அமைதி ஆயிடுவாங்க. இதுதான் ஜீவ நீரூற்று. நமக்குள்ளா இருக்கிற ஜீவ நீரூற்று கிரிய செய்துனா இப்படி தான் நம்ம பார்க்க முடியும். சில நேரத்தில் என்ன பேசணும் அப்படின்னு நமக்கு தெரியாது. அந்த நேரம் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அவர் பேசக்கூடிய வார்த்தை, அந்த ஜீவ நீரூற்று நமக்குள்ளாக இருந்து வார்த்தைகளை தரும். எங்க போகணும், என்ன செய்யணும், எல்லா வழியும் நடத்துவார். மட்டுமல்ல சமாதானம், சந்தோஷம், அமைதி, மகிழ்ச்சி, அன்பு, என்னென்ன மன்னிப்பு, என்னென்ன காரியத்துக்கு தேவையோ அங்கெல்லாம் அந்த நீரூற்று அப்படியே பரம்பி நிரப்பிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இதெல்லாம் கிரியை நமக்குள்ள நடக்கிறதா தேவ பிள்ளைகளே? அப்படி நடக்கிறதென்றால் நாம் பாக்கியம் உள்ளவர்கள். இல்லை என்றால் நம்முடைய ஜீவ தண்ணீர் நீரூற்று தூர்த்து போடப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அன்று ஆபிரகாம் வெட்டிய கிணறுகளை எல்லாம் தூர்த்து போட்டார்கள் சத்துருக்கள் வந்து. அந்த தூர்த்து போடப்பட்ட கிணறுகளை ஈசாக்கு தன்னுடைய வேலைக்காரரை கொண்டு தோண்டி எடுத்தான். இந்த நாளிலும் கூட உங்கள் வாழ்க்கையில எந்த விஷயத்திலே ஜீவ தண்ணீர் நீரூற்றிலிருந்து ஒரு கிரியை உண்டாகவில்லை என்பதை நீங்கள் உணர்கிறீர்களோ அது சத்ருவால் தூர்த்து போடப்பட்டிருக்கிறது. நம்முடைய பல தீய சுபாவங்கள், நம்முடைய கிரியைகள், தேவனோடு ஐக்கியம் இல்லாத நிலைமைகள், இவைகளினால் அந்த ஊற்றுக்கள் தூர்த்து போடப்பட்டதா இருக்கிறது, கற்கள் அடைத்திருக்கிறது, சில காரியங்கள் தூசிகள் அடைத்து இருக்கிறது. நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் கிணறு தூர் வாடுறதுன்னு சொல்லுவோம். எனக்கும் நானும் ஒரு கிணறு தூர் வாடுறதை நல்லா பார்த்துருக்குறேன். நம்முடைய பழைய ஜப வீட்டில் பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த கிணறுல தூர் வாடினாங்க, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி தூர் வாரும்போது எல்லாம் நல்லா தண்ணியெல்லாம் வெளியே எடுத்துட்டு அப்புறம் போய் நல்லா க்ளீன் பண்ணி ரொம்ப சுத்தம் பண்ணி அதை முடித்து கொஞ்ச நேரத்தில் சில சில சலன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது. அப்போ அந்த கிணறு பக்கம் போய் பார்க்கும்போது பார்த்தா அந்த கிணற்றை சுற்றி இந்த பூமிக்கு கொஞ்சம் கீழே அந்த லெவல்லேருந்து சில சிலன் தண்ணி சொட்டு நிறைய பக்கத்துலேருந்து அப்படியே சொட்டு சொட்டு சொட்டாக வந்துட்டுருக்குது. அது காதில் கேட்குற அளவுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு இப்போ வரைக்கும் அது மறக்கவே இல்லை. அந்த செய்தி ஆயத்தப்படுத்தும் போதும் நமக்கு இப்போ கிணறு தூர் வர்றாங்க, அதை அந்த இந்த இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு அந்த பழைய ஞாபகம் வந்தது. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே ஒரு பூமிக்குள்ளாக இருக்கிற இந்த கிணற்றுக்கே இப்படி ஒரு தூர் வாரும்போது அந்த ஓட்டைகள்லாம் திறந்து அழகாக அதுலேருந்து தண்ணீர் வர ஆரம்பிக்குதுன்னா நம்முடைய வாழ்க்கையிலே நம் இயேசு தந்த ஜீவ நீரூற்றில் சில கற்கள் அடைத்திருக்கிறது என்று சொன்னேனே. சில சுபாவங்கள், சில தேவனுக்கு பிரியமற்ற காரியங்கள், அவரோடு உறவில்லாமல் வாழ்ந்த நேரங்கள், சத்ருவுக்கு இடம் கொடுத்த நேரங்கள், நாம் சற்று நித்திரையாய் சற்று அஜாக்கிரதையாய் இருந்துவிட்ட சமயங்கள், இவற்றினால் வந்த அந்த தூர்த்து போடப்பட்ட அனுபவங்கள், ஊற்றின் கண்கள் அடைக்கப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறதல்லவா? இன்றைக்கு விழிப்படைந்து நாம் அதற்காக அதிகமாக ஜெபிக்கணும். ஆண்டவரே, இந்த தூர் எல்லாம் வாரணும். ஆண்டவரே, நான் செய்கிறேன், எனக்கு அந்த கிருபையை தாங்க. ஆவியானவர் இருந்து எனக்குள்ள அந்த கிரியை செஞ்சிருங்க. எப்படியாகிலும் நான் பெற்றுக்கொண்ட நாளில் நீர் எனக்கு ஜீவ தண்ணீரை தந்த நாளில் எனக்கு நீரூற்ற வச்சிட்டீங்கல்ல, அப்போ அந்த நீரூற்று எப்படி ஃப்ரெஷ்ஷாக எனக்குள்ள ஊறிக்கொண்டே இருந்ததோ, எப்பவும் சந்தோஷம், எப்பவும் சமாதானம். எது இருக்குதோ இல்லையோ, வீட்டில் ஒருவேளை ஒரு பொருள் இல்லாமல் இருக்கலாம், சாப்பாடே இல்லாமல் இருந்திருக்கலாம். சிலரெல்லாம் ஞானஸ்நானம் பெற்றதுனால அடி கொடுத்து எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க இல்லையா, ஆனால் அன்னைக்கு எவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் இருந்தீங்க.
அப்போ ஜீவ நீரூற்று அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா ஊறிக்கொண்டே இருந்தது. எவ்வளவு வேதனைகள் நகைகளை கலற்றினோடனே உங்க சகோதரர்கள் எவ்வளவு பாடுபடுத்தினாங்க, எவ்வளவு கஷ்டப்படுத்தினாங்க, எவ்வளவு நெருக்குனாங்க உங்களை, எவ்வளவு அதை போடும்படி கட்டாயப்படுத்தினாங்க. அதுல எல்லாம் நின்று ஆண்டவருக்குள்ள அந்த பக்கம் அழுதாலும் அப்புறம் வந்து அவ்வளவு சந்தோஷப்பட்டு வாழ்ந்தீங்க இல்லையா? அந்த ஜீவ நீரூற்றின் அனுபவம் இன்னைக்கு இருக்குதா? அன்னைக்கு மாதிரி இந்த உங்க வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க கஷ்டப்படல, இன்னைக்கு நீங்க துன்பப்படல, ஆனா துக்கப்படுறீங்க, வேதனைப்படுறீங்க, சோர்ந்து போகிறீங்க, முறுமுறுக்கிறீங்க. கர்த்தரை குறித்த சில நேரத்துல இவ்வளவுதானா என்று சொல்லுகிற வார்த்தைகளை போல மனதுல நிறைந்து ஒருள வாயினால சொல்லாட்டியும் உள்ளத்துல நிறைந்து அதை நினைக்கிறீங்க. ஆண்டவனைக்கு உங்ககிட்ட தான் கேட்கிறார், ஜீவ நீரூற்று எப்படி சுரந்து கொண்டு இருக்கிறது? அன்னைக்கு சுரந்த மாதிரி சுரக்குதா? அன்னைக்கு சரீரத்துல எவ்வளவு பலவீனம் இருந்தாலும் என்னை பற்றி சொல்றதுக்காக நீ ஓடுனியே. சின்ன பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல் சொல்லிக் கொடுக்க, வேத பாடம் சொல்லிக் கொடுக்கன்னு ஓடுனியே, சுவிசேஷம் சொல்ல ஓடுனியே. இன்னைக்கு ஏன் அந்த உற்சாகம் இல்லை? ஜீவ நீரூற்று என்ன ஆச்சுதுன்னு ஆண்டவர் கேட்கிறார் நம்ம இடத்துல. ஆண்டோட தாழ்மைப்பட்டு கேப்பாப்பா, உண்மைதான், ஜீவ நீரூற்று தந்தீங்க. இன்னைக்கு சில இடம் கொஞ்சம் கொஞ்சம் கல் அடைச்சிருக்குதுப்பா. இன்னைக்கு சின்ன விஷயத்துல நான் ரொம்ப கோவப்படுறேன், ரொம்ப வருத்தப்படுறேன், ரொம்ப பாரப்படுறேன். தயவுசெய்து என்ன மறுபடி அந்த நீரூற்று நல்லா ஊறுற மாதிரி அளவுல கொண்டு வந்துருங்க ஆண்டவர். என்ன கல்லுலாம் இருக்குதோ நான் எடுக்க வேண்டியதுங்கதான் எனக்கு சொல்லி கொடுங்க, நான் எடுத்துடுறேன். மற்றபடி நீங்க எனக்கு எல்லாம் நீட்டா சுத்தம் பண்ணி தாங்க ஆண்டவரே. மறுபடி எனக்குள்ள உங்க ஜீவ தண்ணீர் நீரூற்று புறப்படட்டும்னு சொல்லி கேட்போம். ஹாலல்லூயா, ஹாலல்லூயா. இந்த ஜீவ தண்ணீரை பற்றி சொல்லி, ஜீவ நீரூற்றை பற்றி சொல்லி அந்த யோவான் 7வது அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். யோவான் 7:38 அழகா சொல்லுகிறார். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு அழகா சொல்றார், ஜீவ தண்ணீரை சமாரியா பெண்ணுக்கு கொடுத்தார். அவகிட்ட சொன்னாரு, நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஜீவ தண்ணீரா வந்துடும், அது நித்திய ஜீவ காலமா ஊறிக்கிட்டே இருக்கும், என்னைக்கு வந்து வந்து வாங்கி குடிக்க வேண்டாம். அது மட்டுமல்ல, உன்னை திருப்தி படுத்துறதுக்கு, உன்னை நிறைவாக்குவதற்கு மட்டும் நான் ஒரு நீரூற்ற தந்திருக்கேன் அப்படின்னு நீ நினைச்சிடாத. உன்னிலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று சொல்லுகிறார். தண்ணீரை பெற்றுக்கொண்டும் நீரூற்று நமக்குள் இருக்கிறது. ஆகா என்ன இன்பம் என்று சொல்லி நம்ம இருக்கிறோமா? மகிழ்வோம் மகிழ்வோம் என்று மட்டும் பாடிக்கொண்டே இருக்கிறோமா? இயேசு என்னை ரட்சித்தார், என் துக்கத்தெல்லாம் மாற்றிட்டார், நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு மட்டும் பாடிக்கிட்டு இருக்கிறோமா? அது போதாதுன்னு ஆண்டவர் சொல்ற, நீ சந்தோஷமா இருக்கணும். அதே நேரம் உனக்குள் ஊறுகிற ஜீவ நீரூற்று நதிகளாக புறப்பட்டு போக வேண்டும். ஹாலலூயா, ஹாலலூயா. இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவுக்கு தேவைகள் தேவை, நம்மிலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடணும். ஒரு நதி ஓடும்னு சொல்லல, நதிகள் ஓட வேண்டும். உங்களுக்குள்ள மட்டும் சமாதானம் இருந்தா போதாது, உங்க சமாதானத்தை அப்படியே அந்த நதியை ரிலீஸ் பண்ணி விடுங்க. மற்றவங்களுக்கும் சமாதானத்தை கொடுங்க ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால். உங்களுக்குள்ள மட்டும், உங்க குடும்பத்துக்கு மட்டும் உங்க அன்பை பகிர்ந்து கொண்டு இருக்க சொல்லவில்லை. அன்பற்ற எண்ணற்ற ஜனங்கள் உண்டு, அன்பை அறியாதவர்கள் உண்டு, அன்பை அனுபவிக்காதவர்கள் உண்டு. அவர்களுக்கு ஆண்டவர் இயேசுவின் அன்பு நதியாக நமக்குள் இருந்து பாய்ந்து செல்ல வேண்டும் என்று இயேசு இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். நமக்கு மட்டும் வைத்துக் கொண்டு இருக்கல, அணை கட்டுவதற்காக தேவன் உங்களுக்கு நீரூற்றை தரவில்லை. அணை கட்ட வேண்டியதில்லை, அணை போடாதீங்க, அணை போடாதீங்க, திறந்து விட்டுருங்க, அது போகட்டும், அது போகட்டும். நம்ம சொல்லுவோம், இறைக்கிற கிணறு தான் ஊறும் சொல்லுவோம்ல, இறைக்காத கிணறு நாறும் என்று சொல்லுவார்கள். அது சுத்தம் பண்ணப்படாததையும் சொல்லுவோம். மட்டுமல்ல, அதை இறைத்து கொடுப்பது, வாரி இறைப்பது, வாரி இறைத்து கொடுப்பது. நமக்கு தேவன் ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறாரா? அது எப்போ நமக்காக மட்டுமல்ல, நமக்கு வேணும். நமக்கு ஒரு வாழ்க்கை தரம் ஒன்று உண்டு, அந்த அளவில் நாம் வாழ வேண்டும். அதற்கு நமக்கு ஒரு வீடு வேணும், நம்ம வாழணும் அந்த வீட்டில். நமக்கு சில காரியங்கள் தேவையாக இருக்கிறது, எதிர்கால சில நன்மைகள் வேண்டும், எல்லாம் வேண்டும், உண்மைதான். ஆனால் எல்லாம் தேவன் தரும்போது அவை எல்லாவற்றையும் எனக்கு 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 என்று மட்டும் அணை கட்டும்படி தேவன் அனுமதிக்கவே இல்லை. நதியாக திறந்து விடும்படி சொல்லுகிறார். தண்ணி நிறைய வந்துருச்சுன்னு சொல்லி டேம் கட்டி வச்சிடறோம். டேம் கட்டி வச்சு கொஞ்ச நாளில் கொஞ்சம் சூரிய ஒளி கொஞ்சம் கொண்டு போயிடும், கொஞ்சம் கொஞ்சம் திறந்து விடுவாங்க, அப்புறம் எல்லாம் வத்தி போயிடுது. ஆனால் அது நதியாக போய்கொண்டே இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட இடங்களில் விவசாயம் நன்றாக பெருகிறது,
தண்ணீர் திறந்து விடப்படும்போது எவ்வளவோ ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. இன்றைக்கு கர்த்தர் அதை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள், சுகம், சமாதானம், இன்னும் என்னென்ன ஆண்டவர் தந்திருக்கிறாரோ இவை எல்லாவற்றையும் இதை அறியாத, பெற்றுக்கொள்ளாத ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா! ஜீவ தண்ணீரை இலவசமாக நமக்கு தந்தவர், இலவசமாக நமக்கு தந்தவர். ஆமென், ஹல்லேலூயா! இலவசமாய் பெற்றுக்கொண்டோம், இலவசமாய் பெற்றுக்கொண்டோம். நல்லா இதை மனசுல வச்சுக்கணும். நம்ம எந்த காசும் கொடுக்கல, பணமும் இன்றி, விலையும் இன்றி, ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஒண்ணும் கொடுக்கல, என்ன விசுவாசித்தோம். அவருடைய கிருபை நம்மை சந்தித்தது. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையே, நாம் பெற்றுக்கொண்டது மேன்மையானது உண்மைதான், ஆனால் இது எனக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று தேவன் அதை உங்களிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. நாம் பெற்றுக்கொண்ட இந்த தேவனுடைய ரட்சிப்பு மற்றவர்களுக்கு கடந்து செல்ல வேண்டும். அதை அணை கட்டி வைக்காதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கிறது. நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கிறது. நீரூற்று எப்படி இருக்குது? பேசுவோம் ஆண்டவற்ற, ஆண்டவற்ற பேசுங்க. எல்லாரும் ஆண்டவரோட சொல்லுங்க. இந்த வார்த்தைகள் நாம் கேட்டுவிட்டோம். கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். இப்போது நாம் பதில் சொல்லுகிற நேரம், காரியங்களை சரி செய்கிற நேரம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற நேரம், நன்மைகளை சுதந்திரிக்கிற நேரம். ஜாக்கிரதையோடு அவரை தேடுவோமா? ஹல்லேலூயா! ஜீவ நீரூற்றே, ஜீவ நீரூற்றே, எனக்குள்ளிருந்து ஊறி பாய்ந்து வரணுமே அப்பா. என்னை நிரப்பணுமே, என்னை நிரப்பணுமே, என்னை நிரப்பணுமே. இன்னைக்கு என் குடும்பத்தின் சூழ்நிலையில, இன்னைக்கு என் வீட்டின் நிலைமையில என்னால் சமாதானமா இருக்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? என்னால் சந்தோஷமா என் குடும்பத்தின் இந்த நிலைமையை நான் என்ஜாய் பண்ண முடியல, எனக்கு என்னவோ போல இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, ஆண்டவர் என்ன வச்சிருக்கிற அந்த நிலைமையில எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது, மனரம்யமா இருக்க முடியலன்னு நினைக்கிறீங்களா? நீரூற்று அடைக்கப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா! இலவசமாய் அவர் ஊறப்பண்ணின நீரூற்று எப்படி தூர்த்து போட்டோம்? கொஞ்சம் தேடி பார்ப்போமா, தேடி பார்ப்போமா? எதை கொண்டு தூர்த்து போட்டு இருக்கிறோம்? அன்று லாசருவை ஒரு கல் அடைத்திருந்தது அந்த கல்லறைய. ஆண்டவர் இயேசு சொன்னார், கல்லை எடுத்து போடுங்கள். இன்னைக்கு ஆண்டவர் அதான் சொல்றாரு, அவிசுவாசமாகிய கல்லை கொண்டு நீரூற்றை மூடி போட்டிருக்கீங்களா? அவருடைய கை குறுகி இருக்கிறதோ உங்களுக்காக கிரியை செய்ய முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த காலம் இப்படித்தான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு உங்கள்ட்ட சொல்றாரு, கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, குறுகி போகவில்லை. நம்பு மகளே, முன்னாடி நீ எவ்வளவு நம்பின, எவ்வளவு விசுவாசிச்ச, ஏன் இன்னைக்கு உன்னால விசுவாசிக்க முடியல? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! பெரிய பெரிய கிரியைகளை எதிர்பார்த்து தளர்ந்து போய் இருக்கிறீர்களோ, இன்னும் எதிர்பார்ப்போம், நம்பிக்கையை கர்த்தர் மேல வைப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! நீரூற்று திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! நீரூற்று திறக்கப்படுவதாக. என்னென்ன கற்கள், என்னென்ன தூசிகள் அடைப்பட்டிருக்கிறது, ஆவியானவரே சுத்திகரியுங்கப்பா, சுத்திகரியுங்கப்பா, சுத்தமாக்குங்கப்பா, நீரூற்றை சுத்தமாக்குங்கப்பா. இங்க நீரூற்று சுத்தமாக்கப்படுவதாக, கற்கள் எடுக்கப்படுவதாக, கற்கள் எடுக்கப்படுவதாக, தூசிகள் அகன்று போவதாக. ஆமே, நாமே, 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 ஹல்லேலூயா! நீ மலக்காரியா தனமா செந்தலரா தன போரியான் தலனமா ரூபகத்தர கிரியா தனமா ஷிபலரா அனுபவிக்கும்படிக்கு சுத்தம் செய்வீராக, சுத்தம் செய்வீராக, பரிசுத்தப்படுத்துங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா! நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்று வாக்கு பண்ணி சொல்லி இருக்கிறீரே அப்பா. பல நேரங்களில் நீரூற்று வறண்டது போல் எனக்கு ஆகி விடுகிறது. அந்த குறைபாடுகளை எனக்கு மன்னிங்க. உங்க அபிஷேகத்தை நிறைவாய் இன்னும் தாங்க. எல்லா தூசுகளும் அகன்று போகட்டும், ஊறி பாயட்டும்ப்பா. ஊற்று பெருக்கெடுக்கட்டும், ஊற்று பெருக்கெடுப்பதாக. ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா! அந்த நீரூற்றை நான் மட்டும் அனுபவித்துக் கொண்டிருக்க கூடாதே, நான்
மட்டும் அனுபவிக்க கூடாதே, என் மூலமாக அநேகர் உம்மை காணணுமே அப்பா, உங்க சந்தோஷத்தை என் மூலம் பலர் அனுபவிக்கணுமே. அதுக்கு உங்க வார்த்தையை சொல்ல கிருபை தாங்க. நான் உங்க வார்த்தையை சொல்லும் போது எனக்குள்ள இருக்கிற அபிஷேகமும் சேர்ந்து போய் அந்த நபருக்குள்ள கிரியை உண்டாக்கணும். அங்கேயும் ஒரு ஜீவ நீரூற்று ஸ்தாபிக்கப்படணும். வாஞ்சியோட கேட்போமா, சுவிசேஷ தாகம் உள்ளவர்கள் அநேகர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர்ட்ட கேளுங்க அப்பா, எனக்குள்ள இருந்து சுவிசேஷ வார்த்தைகள் கடந்து போகும்போது அது வார்த்தையாக மட்டுமில்ல உங்க அபிஷேகம் சேர்ந்து போனோப்பா. ஏன்னா ரோமர் 1:16 நீங்க சொல்லி இருக்கிறீங்க, அது ரட்சிப்பு உண்டாகுவதற்கு தேவ பலனாய் இருக்கிறதுன்னு சொல்லி இருக்கீங்க. அப்ப பலன், ஒரு டைனமிக் பவர் எங்க எண்ணில இருந்து புறப்பட்டு போன ஆண்டவரே, அப்படி போய் அந்த இருதயத்துல கிரியை செய்யணும், கிரியை செய்யணும். நான் உங்களை பத்தி ஒரு வார்த்தை சொல்லும் போது, இயேசு சுகம் தருகிறார் என்று சொல்லும் போது அங்க சுகம் அப்படியே நடக்கணும் ஆண்டவரே, நடக்கணும் ஆண்டவரே. நீ ரட்சிக்கிறீர் என்பதை நான் சொல்லும் போது அங்க ரட்சிப்பு உண்டாகணும்ப்பா, ஆத்தும ரட்சிப்பு உண்டாகணும். அங்கேயும் நீரூற்று ஸ்தாபிக்கப்படணும். ஹாலலூயா 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 ரே மக்கபலஹத நஷகரி தினமோரியா கனரீதி தினமிஷியா லூகா நஹத்ர துர மஹபிரிபி கபார பௌதிரிபி கமாலியா தலனமா நீ மலரன் தலனமா ஹபௌரியா தலனமா. ஆமீன். வாஞ்சிக்கிறவங்களுக்கு தேவன் அந்த கிருபையை தருகிறார். கற்கள் பொறுக்கி போடப்படுகிறது, கற்கள் பொறுக்கி போடப்படுகிறது. உங்களிலிருந்து ஜீவ ஊற்று எழும்பி நதியாக கடந்து செல்லுகிறது, நதியாக கடந்து செல்லுகிறது, நதியாக கடந்து செல்லுகிறது. ஆமேன் ஆமேன் ஆமேன். அந்த நதி போகிற இடத்திலெல்லாம் சுகம் உண்டு, நதி போகிற இடத்திலெல்லாம் மீன்கள் பிழைக்கும், ஜீவராசிகள் பிழைக்கும். ஆமேன். விருட்சங்கள் எல்லாம் பலன் கொடுக்கும். நீங்க தான் அந்த நதி. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களிலிருந்து கடந்து செல்லுகிறார். ஆமேன் ஆமேன். புறப்பட்டு அநேகரை செழிப்பாக்கும்படி, அநேகரை செழிப்பாக்கும்படி உங்களை வாய்க்காலாக பயன்படுத்துகிறார், உங்களை வாய்க்காலாக பயன்படுத்துகிறார். ரேகாரியா கல ரூஹா தனாஷ பபா ரிக்கு பிபியா ரிக்கு நியாதனமா லூஹா திரக்க நியாதனமா ஷே பபா பதிரி பிக்க பல பரபா. ஹாலலூயா ஹாலலூயா. கிரியை உண்டாவதாக, கிரியை உண்டாவதாக, கிரியை உண்டாவதாக. ஆமேன். புறப்பட்டு போகட்டும் அப்பா. நதியாய் 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 சமாதான நதியாய் போகட்டும். நீதி கடந்து செல்லட்டும் அப்பா. தேவ அன்பு எங்களிலிருந்து கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜீசஸ் ஹல்லேலூயா. அபிஷேக நதி நானி அகிலமெங்கும் பரவிடுவீன். அபிஷேக நதி நானி அகிலமெங்கும் பரவிடுவீன். ஏராளமான மீன்கள் திரளான உயிரினங்கள் ஏராளமான மீன்கள் திரளான உயிரினங்கள் நதி பாயும் இடமெல்லாம் நான் போகும் இடமெல்லாம் எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளோ. எனக்குள்ளே ஜீவ ஊற்று வற்றாது ஒரு நாளும் என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது வழிந்து ஓடுகின்றது. அபிஷேக அகிலமெங்கும் பரவிடுவேன். அபிஷேக நதி நானி அகிலமெங்கும் பரவிடுவேன். ஈராளமான மீன்கள் திரளான உயிரினங்கள் ஈராளமான மீன்கள் திரளான உயிரினங்கள் நதிப்பா வற்றாத ஜீவ ஊற்று நதியாக பாய்ந்து செல்லட்டும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ விசுவாசத்தோடு சொல்லுங்க அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று
ஆமென் விசுவாசத்தோடு சொல்லுவோம் அத நான் வச்ச விட மாட்டேன் ஆண்டவரே ஏ தீய செயல்களால வச்ச விட மாட்டேன் சாத்தானுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் தீய ஆலோசனைக்கு இடம் கொடுக்க மாட்டேன் பிசாசின் தந்திரங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் ஆமென் ஆமென் எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும் எனக்குள்ளே ஜீவ ஊற்று அது வற்றாது ஒரு நாளும் ஆமாண்டவரே இலவசமாய் நீர் எங்களுக்கு தந்த பரிசுத்த ஆவியாகிய ஜீவ தண்ணீர் அதனால எங்களுக்குள்ள ஜீவ ஊற்ற வச்சிட்டீங்கப்பா ஓ நாங்க எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள் ஆண்டவரே உங்க ஜீவ நீர் ஊற்று எனக்குள்ள இந்த ஊறிக்கொண்டே இருக்கிற நித்திய ஜீவ காலமாய் அது ஆஃப் சீசன் ஆனாலும் அது எந்த நல்ல காலமானாலும் எப்பவும் ஊருமே அந்த நீரூற்றுக்காக ஸ்தோத்திரம் அப்பா இந்த ஜீவ நீரூற்றுக்காக ஸ்தோத்திரம் ஜீவ தண்ணீராகிய நீரூற்றுக்காக ஸ்தோத்திரம் எங்களை இன்னும் நிரப்புங்கப்பா இன்னும் எங்களுக்குள்ள இருந்து எங்கெல்லாம் அந்த நீரூற்று நீருடைய டச் இல்லாம இருக்குதோ அங்கெல்லாம் பரவி பாயட்டும் என்ன நல்லா நிரப்பட்டோப்பா அதுக்கப்புறம் என்னிலிருந்து நதிகள் பாய்ந்து சென்று எல்லாரையும் நிரப்பன ஆண்டவரே எல்லாரையும் நிரப்பன ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா தேங்க் யூ லார்ட் தேங்க் யூ லார்ட் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே நீர் எங்களுக்கு இலவசமாய் தந்த ஜீவ தண்ணீருக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அந்த ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொண்ட எங்கள் வாழ்க்கையிலே நீரூற்றை ஸ்தாபித்து விட்டீரே அப்பா அந்த நீரூற்று நித்திய ஜீவகாலமாய் நீர் ஊறிக்கொண்டே இருக்கிறதே எவ்வளவு பாக்கியம்ப்பா இந்த மண் பாண்டங்களுக்குள் இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை எங்களுக்கு தந்துட்டீங்களே உங்க ஆவியின் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பி விட்டீங்களே நன்றி ஆண்டவரே அந்த நீரூற்று எங்களை நிரப்பட்டும் எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியை நிரப்பட்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நிமிஷமும் இந்த ஜீவ நீரூற்றினுடைய ருசி அதனுடைய நல்ல தன்மைகளை நாங்க அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும்ப்பா நாங்க மிஸ் பண்ண கூடாது கிருபை தந்து நடத்துங்க ராஜா மட்டுமல்ல எனக்கு 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 என்று அணை கட்டி வைக்காத படிக்கு ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொன்னமுடைய வாக்கு தத்தம் நிறைந்த இந்த கட்டளையை நாங்கள் நிறைவேற்றி எங்களுக்கு கிருபை தருவீராகப்பா நதிகள் புறப்பட்டு பாய்ந்து செல்லுவதாக இந்த இடத்தை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அபிஷேகம் நதியாய் கடந்து செல்லட்டும் ஒரு வார்த்தை சொல்லும் போது அது அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்ட வார்த்தை என்று விசுவாசத்தோடு சொல்லி அதனால் நல்ல கிரியைகளை பெற்றுக்கொள்ளட்டும் ஒரே நீரூற்று கசப்பான தண்ணீரையும் தித்திப்பான தண்ணீரையும் தரமாட்டாதே தகப்பனே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பெற்றுக்கொண்ட ஜீவ நீரூற்றிலிருந்து எப்பவும் நல்ல வார்த்தைகள் நல்ல கிரியைகள் நல்ல தன்மைகள் மட்டும் வெளிப்படும்படிக்கு நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக அதற்கென்று எங்களை அடக்கி ஒடுக்கும் இடத்துல அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களை அதற்காக ஆண்டு வழி நடத்தும் எங்கள் மூலமாக ஏராளமான உயிர்கள் பிழைக்கும்படிக்கு நன்மைகள் உண்டாகும்படிக்கு ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் எங்களிலிருந்து புறப்பட்டு ஓடட்டும் ராஜா அதற்காகவும் எங்களை தாழ்த்தி தருகிறோம் என்னாலும் உம்முடைய கிருபைக்கு தகுதியாய் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதங்களிலே அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் அலேலூயா 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 உங்களிலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடுவதாக ஆமேன் ஆமேன்